அதிமுக யாருமே சொல்லல. மக்கள் வரிப்பணத்தில் யார் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்களோ, எங்களை பொறுத்தவரை யார் ஊழல் செய்திருக்கின்றார்களோ அவர்களுடைய பட்டியலை வெளியிடணும். அதுதான் நியாயம். ஏன்னா ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி, கரப்ஷனுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லும்போது செலக்டிவாக இருக்க முடியாது. அதனால் எந்த உடைய கட்சி பேரையும் நான் பயன்படுத்தலை, தலைவர் பேரையும் பயன்படுத்தலை. அந்தந்த நேரம் காலம் வரும்பொழுது மக்கள் வரிப்பணத்தில் யாரெல்லாம் வாழ்ந்திருக்காங்க, என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் தமிழ்நாடு நடந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து மத்திய அரசினுடைய எல்லா ப்ராஜெக்டையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கடந்த 2014 பாரத பிரதமர் வந்த பிறகு மத்திய அரசினுடைய ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இங்கே மெடிக்கல் காலேஜ் கட்டினதுலேருந்து கான்ட்ராக்டர்ஸ் யார், டெண்டர் யார் எடுத்திருக்காங்க, அதில் ஏதாச்சும் லூப் ஹோல்ஸ் நடந்திருக்கா, அது யாராக இருந்தாலும் கூட மறுபடியும் சொல்கிறேன், தலைவரையோ ஒரு அரசியல் கட்சியோ நம்ம டார்கெட் பண்ணலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு பெரிய ஃபைல் என்பது திமுகவுனுடைய பாகம முடிச்சுட்டு மத்திய அரசினுடைய இம்ப்ளிமெண்டேஷன், அது இருக்கும். அதில் யார் இருந்தாலும் நாங்கள் கவலைப்பட போகிறது. நாம் சொல்கிறது நேர்மையான அரசியல் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் பொழுது எப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரும்னா, யார் தவறு செய்திருந்தாலும் நம்ம சொன்னால் தான் நம்பிக்கை வரும், செலக்டிவாக சொன்னால் உங்களுக்கு நம்பிக்கை வரும். அதனால தான் இது யாருக்கும் எதிரானது கிடையாது. தமிழக மக்களுக்கு இதை போன்ற அரசியல் செய்து காட்ட முடியும் என்கின்ற முயற்சியை தான் நாங்கள் எடுக்கிறமோ தவிர வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு காரணம் சொல்கிறேங்க, நான் சென்னை விமான நிலையத்தில் விமானம் ஏறும் பொழுது நேற்று வந்து நம்ம பாத யாத்திரையில் பொதுமக்கள் பங்கேற்க வேண்டும் என்று சொல்லி 24 முடிஞ்சிருக்கு. என் மண் என் மக்கள் அப்படின்னு ஒரு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும் பாத யாத்திரையில் நீங்கள் வாங்க. நான் விமான நிலையத்தில் விமானம் ஏறும் பொழுது 31,000 பேர் பதிவு செஞ்சுருந்தாங்க, இப்போ அது 49,000. அப்படின்னா மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, 2,000 ஒரு மணி நேரத்துக்கு ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்குது. நான் ஒரு வாரம் கழிச்சு உங்களுக்கு எல்லா ரெக்கார்டுமே நம்ம கொடுக்குறோம். சென்னையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நம்ம பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம் டிஎம்கே ஃபைல்ஸை பற்றி. எந்த அளவுக்கு தமிழர்கள் என் மண் என் மக்களில் பதிவு செஞ்சுருக்கான்னு மட்டும் பாருங்கள். சாதாரண மனிதனுக்கு ஊழலை தட்டி கேட்க வேண்டும் என்கின்ற ஆசை, யாராச்சும் ஒரு கட்சி கேட்கணும்னு ஆசை, அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். இதில் வந்து நண்பர்கள் எதிரிகள்லாம் பார்க்கலீங்கன்னா, ஊழல்னு வந்ததுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் பேசினீங்கன்னா மட்டும்தான் மக்கள் மரியாதை கொடுப்பாங்க. அதனால் அப்படிப்பட்டதை தான் கையில் எடுத்திருக்கோம். காரணம் மோடிஜி அதை விரும்புகிறார், நாங்கள் விரும்பலை. மோடிஜி எங்களை பண்ண சொல்லியிருக்கார். மோடிஜி அப்படிப்பட்ட அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கணும்னு விருப்பப்படுறார், நேர்மையான அரசியலை கொண்டு வாங்கங்கிற. இதில் வந்து நாங்கள் யாரையும் பங்காளின்னா சொல்கிறது இல்லை, எங்களுக்கு இங்கே யாரும் பங்காளி கிடையாது, எங்களுக்கு எல்லாருமே எதிரி தான். அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா 2 கட்சிகள் 3 கட்சிகள் பேசிக்குவாங்க, பங்காளிகளுக்குள்ளே இருக்கணும் சண்டை, பங்காளிகளுக்குள்ளே ஆட்சி அதிகாரம் இருக்கணும், பங்காளியை தாண்டி வெளியே போயிடக்கூடாது. அதனால் எங்களுக்கு இங்கே யாரும் பங்காளிகள் கிடையாது, எங்களுக்கு எல்லோருமே பகையாளிகள் தான். யார் ஊழல் செய்திருக்கின்றார்களோ அவர்களை பாரதிய ஜனதா கட்சி பகையாளி தான் பார்க்கும்போது தவிர பங்காளி என்கின்ற வார்த்தை எங்களுக்கு கிடையாது. ஆனால் இன்னும் ரஃபேல் வாட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த பட்டியல் வந்து அந்த நம்பர் மாறி இருக்கு. என்ன சீரியல் நம்பர் கவனிக்கல, என்ன சீரியல் நம்பர் மாறி? 149 முதல்ல சொன்னீங்க, ஆனால் 147 கொடுத்துருக்கீங்க. 147 தயாரிக்க எவ்வளோ நாள் ஆச்சு? இருங்க இருங்க அப்படின்னு கேட்குறேன். ஒரு நிமிஷம் இருக்கு. சாராய அமைச்சரை சரக்கு போட்டு பேசியிருப்பார். என் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் என்ன, என் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் இப்போ நான் கழட்டிட்டேன். இந்த ஒரு வாட்ச் தான் நான் கட்டியிருக்கேன். நீங்கள் இந்த வாட்சை போய் ஜிம்சனில் போய் கொடுத்து இந்தியாவில் எத்தனை வாட்ச் வந்திருக்குன்னு கேட்டுக்கலாம். இந்த வாட்சில் இருக்கிற நம்பர் தான் நம்பர். ஏன்னா குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் கையில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து வாட்சில் சேர்ந்துருக்கு. நல்ல சின்ன பையன் மாதிரி இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்காரு. நீங்கள் பாருங்கள் தலைவர் என்ன நம்பர் இதில் இருக்கு. 147 கண்ணு தெரியல, கொஞ்சம் கஷ்டமா இதான் மேடையில் படிக்கும் பொழுது படிச்சிருக்கேன். 147 தெரியுதா? 147 தான் அந்த வாட்சோட நம்பர். அதுதான் ஏன்னா நீங்க ஸ்டேஜில் எடுத்து படிக்கும்போது இதுக்குள்ள அழுக்கெல்லாம் இருக்கு சொல்றது படி. இப்போ நீங்களே படிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கஷ்டப்பட்டீங்களா? அதுதான் பாயிண்ட். 147 பில்லில் என்ன போட்டிருக்கோ அதான் வாட்ச், இதான் வாட்ச். அதனால் இவர்கள் வந்து இதை வைத்து தான் ₹1,31,00,000 இன்னும் ஒரு பைசா கணக்கானா. நேற்று சொல்லி இந்த 24 ஆகுது, இன்னும் ஒரு பைசா கணக்கான. நேற்றுலேருந்து திமுக பாருங்கள், யாராச்சும் ஒருத்தர் இந்த சொத்து என்னோட இல்லைன்னு சொல்கிறாங்களா? கிட்டத்தட்ட 150 நிறுவனம் சொல்லியிருக்கோம், இந்த நிறுவனம் என்னோடது இல்லை, இந்த நிறுவனத்தில் நான் ஓனர் இல்லை, நான் பங்குதாரர் இல்லைன்னு இதுவரைக்கும் சொல்லலை. நீ சொல்கிறது இல்லை இல்லை, சொத்து வரி கூடிருச்சு, சொத்து அதிகமாகி போச்சு, அந்த எல்லாம் ரேட்லாம் சொல்கிறாருன்னு தான் சொல்கிறாங்க. 3 முக்கிய குற்றச்சாட்டுகள் வச்சுருக்கோம். என்ன வச்சுருக்கோங்கண்ணா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நோபல் ஸ்டீலில் டைரக்டாக இருந்தாங்க.
மணி லாண்ட்ரிங் அந்த அந்த கம்பெனியில் நடத்தி தான் முதலமைச்சர் அவர்கள் துபாய் போகும் பொழுது 1,000 கோடி ரூபா பணம் கொண்டு வந்திருக்காரு. நேரடி குற்றச்சாட்டு. ஏன்னா நோபல் ஸ்டீல் பதிலுக்கானா அந்த கம்பெனியில் டைரக்டராக இல்லவேலின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லக்கானா, நான் டைரக்டராக 2016 இல்லவேலின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லக்கானா, அதே கம்பெனியோட இது. இதுவரைக்கும் சென்னை மெட்ரோ ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களாண்ணே? வெரி ஸ்பெசிஃபிக் அலிகேஷன் ஆன் முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் சிபிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். அதையும் நானே பர்சனலாக போய் கொடுக்க போகிறோம். வச்ச ஒரு கேள்விக்கும் பதில் வாட்சர் 147, 149 நானே வந்ததால் அழிச்சு உங்களுக்கு காமிச்சேன். இருக்கிற நம்பரை நீங்கள் பார்த்து இந்த நம்பர் யார் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அது எந்த கம்பெனின்னு சொல்லியிருக்கேன். கோயம்புத்தூரில் எந்த ஜிம்சன் நிறுவனம்னு சொன்னேன். நேற்று யாரா தந்தி டிவி தான் இங்கே இருக்கிறீங்க. அந்த ஜிம்சன் இன்னைக்கு தந்தி டிவியில் பார்த்தெல்லாம் ஜிம்சனை போய் எல்லாம் சொல்லிக்கில்லி அவர் வந்து சொல்லியிருக்கார் இல்லைல்ல மார்ச்சில் நாங்கள் விற்றோம் அது இது. ஆனால் நான் சொல்வது மக்கள் மன்றத்தில் நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லணும். ஸ்பெசிஃபிக்காக கம்பெனி பேர், ஒரு கம்பெனி இல்லை அண்ணாமலை தப்பாக சொல்லிவிட்டு அந்த கம்பெனி எங்களுக்கு இல்லவே இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். 24 மணி நேரம் ஆச்சு. நேற்று 4 லாயரை வச்சு ஆர்எஸ் பாரதி ப்ரெஸ் மீட் கொடுத்தார். ஏன் ஆர்எஸ் பாரதி அனுப்புகிறாங்க? அவர் ஏதோ போய் 4 வாரத்தை வளருவார், சாலமன் பாப்பையா கூட பாலமன் சாப்பையா அந்த மாதிரிலாம் பேசுகிறார். நாம் கேட்குறது டெக்னிக்கல் ஆடிட்டட் கேள். அதுக்கு டெக்னிக்கல் ஆடிட்டட் பதில் தான் சொல்லணும். இந்த பழைய திமுக மாதிரி உருட்டுவேன் மிரட்டுவேன், ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறார், அவர் ஜாதகம் நல்லா இருக்குது, என் மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டாரா நீ அங்கே அனுப்பிடுவேன், இதெல்லாம் பார்க்குறதுக்கு தானே வந்திருக்கோம். தொண்டர்கள் இருக்கிறாங்க, எங்ககிட்டயும் லாயர் அணி இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிறோம். அதனால் நான் பத்திரிகை நண்பர் கேட்குறது நீங்கள் திமுக காரங்களை பார்த்தா ஸ்பெசிஃபிக்காக கேள். அண்ணா இந்த கம்பெனி இருக்குன்னு சொன்னாங்க, திருச்சிக்காரரை பற்றி சொன்னாங்க இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கண்ணே. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அதான் ஒரு வாரம் கழிச்சு நான் ப்ரெஸ் மீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். வாட்ச் ஏதோ நம்பர் மாறிக்குன்னு சொன்னீங்க, அந்த நம்பரை அழிச்சு எச்சை வச்சு அழிச்சு உங்களுக்கு காட்டினேன். அந்த நம்பரை நீங்களே பாருங்கள். நீங்கள் சொல்கிறதுல வந்து ஒரு முரண்பாடான விஷயம் என்னென்னா, நான் எனக்கு வந்து வீட்டு வாடகை கொடுக்குறது நண்பர்கள் கொடுக்குறாங்க, டீசல் வந்து நின்று போடுறாங்க, டீசல் வந்து கட்சி கொடுக்குது, அந்த வீட்டு வாடகை நண்பர் கொடுக்குறாரு, 3 PA 3 கம்பெனிலேருந்து சம்பளம் போடுறாங்க, என்னால் அதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. மாநில தலைவராக இருக்கும் வரை சில பேர்த்தோட உதவி வச்சு தான் நான் பண்ணுறேன். நான் உங்களை மாதிரி கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்து வச்சுருந்தா நான் அந்த பணத்திலேருந்து கொடுப்பேன். கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்தலை, எனக்கு வரக்கூடிய வருமானம் 166,600 பார்த்துருப்பீங்க, அக்கௌண்ட் எடுத்து பார்த்தீங்களான்னு தெரில, ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களான்னு தெரில. ஒரு கம்பெனியில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன், மாதம் 166,600 வாடகை வருது எனக்கு, கன்சல்டண்ட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, விவசாயம் பண்ணுறேன், நான் எப்படி வந்து ஒரு 6-7 லட்சம் ரூபா எப்படி நான் அஃபோர்ட் பண்ண முடியும்? ஃப்ளைட் டிக்கெட்டு 3 லட்சம் ரூபா வருது, மாதம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கேன், தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கேன், எங்கே? அதான் சொன்னேன். அதனால் நான் வந்து கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்துருந்தா 4 பேர். ஆமாண்ணே, நான் இதை ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் கேளுங்க, இன்றைக்கி ஒரு அமைச்சரே இருக்காங்க, 1 லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா அமைச்சருக்கு சம்பளம் வரும். ஆனால் அமைச்சருடைய பர்சனல் ஸ்டாஃபே 100 பேர் இருக்காங்க. நீங்கள் ஒரு அமைச்சர்கிட்ட போய் கேளுங்க, உங்கள் அமைச்சர்கிட்டே கேளுங்க, திருச்சிக்காரர் அண்ணே பர்சனல் ஸ்டாஃபே 10 PA வச்சுருக்கீங்க, எப்படின்னு சம்பளம் கொடுக்குறீங்க கேளுங்க. இல்லை, இந்த ஒரு அமைச்சர்கிட்டே கேளுங்க, திருச்சியில் ஒரு வீடு, சென்னையில் ஒரு வீடு, கோயம்புத்தூர் ஒரு வீடு, புதுசாக வீடு கட்டுறீங்க, இந்த வீட்டு வாடகை யார் கொடுக்குறான்னு கேளுங்க. நான் ஓப்பனாக டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். ஆமாம், என் நண்பர்கள் தான் கொடுக்குறாங்க. ஐஏஎம் லக்னோவில் என் கூட படித்தவங்க 2 நிறுவனத்திலேருந்து தான் பிஏக்கு சம்பளம் போடுறான். ஏன்னா என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையே 12 வருஷம் ஓப்பனாக போட்டதுக்கப்புறம் ஒளிவு மறைவு என்ன இருக்குது? ஓப்பனாக சொல்கிறேன். இதில் வந்து பதறக்கோ இதில் மாத்திரக்கோ என்ன இருக்குது? எனக்கு யார் பணம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன். கம்பெனியில் அடிக்கக்கூடிய டீசல், கார் கடிக்கக்கூடிய டீசல் கட்சி கொடுக்குது. வரக்கூடிய வாடகையை ஒரு நண்பர் கொடுக்குறாரு. 3 PA 3 கம்பெனிலேருந்து பணம் வருது, இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்குண்ணே? என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, 7 லட்சம் என்னால் செலவு பண்ண முடியாது. அடுத்து இந்த பொறுப்பு மாதிரி இன்னொரு பொறுப்புக்கு போயிட்டேன்னா 1 PA போதும், இவ்வளோ தூரம் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை, 1 லட்சம் ரூபாயில் வாழ்க்கையை வாழ்ந்துக்குவேன், அன்றைக்கி வேறு மாதிரி நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். இதிலும் நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கேன்னா மக்களுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு. இங்கே ஏதோ ஒரு ஹைவே கான்ட்ராக்டர்கிட்ட போய் மாதம் பணம் குடியான்னு பணம் வாங்கலை, டெண்டரில் போய் கட்டிங்கோ கமிஷனோ வாங்கலை, என் வாழ்க்கை எப்படி வாழ்கிறேன்னு நான் திறந்துட்டேன். ஏன்னா அப்போ தான் கரப்ஷனை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு லாயக்கு இருக்குங்கிற அடிப்படை கம்ப்ளீட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஏன்னா 12 வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை போட்டிருக்கேன், 200 பேஜ்னு, அதில் போய் பாருங்கண்ணே. பரோட்டா சாப்பிட்டதுலேருந்து சில்லி சிக்கன் சாப்பிட்டதுலேருந்து எல்லாருக்கும் ஸ்விக்கியில், இதை விட என்ன வேணும்? இதை விட நான் சுத்தமான உங்களுக்கு எப்படி காட்டுறது? நான் கேட்குற தமிழ்நாட்டில் இவ்வளோ பேசுகிறீங்களே, 1 பேஜ் நீங்கள் போடுங்கடா பார்க்கலாம். ஆனால் அவர்கிட்ட கேட்குற 1 பேஜ் நீ திறந்து காட்டு வாழ்க்கையில், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு பேங்க் லோனு எல்லாம் திறந்தாச்சு, இதை விட என்ன வேணும்? நேற்று குற்றச்சாட்டு 1,31,000 கோடி குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். அதுக்கு பதில் சொல்லு, ஒரு கம்பெனி இல்லைன்னு சொல்லு. ஊழலை பற்றி பேசுவோம், தமிழ்நாட்டில் டெவலப்மெண்ட் பற்றிலாம் பேச வேண்டாம், அது மோடிஜி பண்ணிட்டார். ஊழலை பற்றி பேசுவோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது ஊழலை மையமாக வச்சு நடக்கும். இல்லை 49,000 பேர் எதுக்கு அந்த நடைப்பயணத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? வேலையெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்களா? அவங்கள வேலையை விட்டு கூட நடந்து வருவாங்களா வெயில்? ஏன்னா எல்லாருக்கும் உள்ள இருக்குது ஒரு கட்சி ஊழலை பற்றி பேசணும்னு நான் வரணும் அப்படி. அதனால் இதிலிருந்து பின்வாங்க போவது கிடையாது. அடுத்த 8 மாதம் இன்னும் ரணகலமாக தான் இருக்கும். கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்போம், டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒரு பக்கம் டிஃபமேஷன் கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். இது அரசியல் அப்படியே வந்துட்டு எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாதம் முன்னாடி பட்டும் படாமல் அரசியல் பண்ணுறதுக்குலாம் இங்கே வரலண்ணா. ஏன்னா இப்போ மாறலினா தமிழ்நாடு எப்பவும் மாறாது என்கின்ற நம்பிக்கையில் இதை பண்ணுறோம். மக்கள் எங்களோட இருக்கணுங்கிற எங்களுக்கு ஒரு ஆதங்கம், மக்கள் இருக்கும். தேங்க்யூ.